ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் யூடியூப் சேனல் மகிழ்வித்து மகிழ் சேனலில் நிறைய கான்டெஸ்ட் போகுது. அதில் ஒன் ஆஃப் த பார்ட்டாக ட்ராயிங் கிளாஸஸும் நடத்திட்டு வராங்க. ஓகே, அது ஃபுல் அண்ட் ஃபுல் 14 இயர்ஸுக்கு கீழே உள்ள கிட்ஸுக்கான ட்ராயிங் கிளாஸஸ் தாண்டா. ஓகேவா, இன்ட்ரெஸ்ட் உள்ள கிட்ஸ் எல்லாருமே கண்டினியூஸாக ட்ராயிங் கிளாஸஸ் பாருங்கள், வர கிளாஸஸும் கண்டினியூஸாக பாருங்கள். இன்கேஸ் பழைய கிளாஸஸ் பார்க்கல அப்படின்னாலும் நம்ம சேனலில் வீடியோஸ் இருக்குது, அதையும் பாருங்கள். இன்றைக்கி நம்ம 17th டே கிளாஸில் இருக்கோம். ஓகே, லாஸ்ட் டே கிளாஸில் நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னு ஒன் செகண்ட் ரிமைண்ட் பண்ணிக்கலாம். லாஸ்ட் டே கிளாஸில் ஒரு ரேபிட் ப்ளஸ் பஸ் வந்து எப்படி ஈஸியாக ட்ரா பண்ணுறது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கற்றுக்கிட்டோம். இன்றைக்கி ஃபஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு பேப்பராக நோட் எடுத்தாச்சு, மார்ஜின் வந்து பென்சிலில் போட்டு தான் நம்ம பார்த்துருப்போம். இப்போ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் ஸ்கெட்ச்சிலையும் யூஸ் பண்ணலாம் பர்ஃபெக்ஷனுக்காக. ஓகேவா, டுடே கிளாஸ் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்ப்போமா. ஒரு சிம்பிள் ட்ராயிங் தான், அந்த ட்ராயிங் ப்ளஸ் கலர் ஷேடிங்கும் பார்க்க போகிறோம். ஓகேவா, ஓகே என்ன ட்ராயிங்னு பார்ப்போம். டுடே கிளாஸ் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்ப்பா. ஓகேவா, வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், உங்களுக்கே ரொம்ப பிடிக்கும். வெரி வெரி சிம்பிள் ட்ராயிங் தான். ஓகேவா, மோஸ்ட்லி ட்ராயிங் பண்ணும்பொழுது அமைதியான பிளேஸில் உட்காந்து ட்ராயிங் பண்ணுங்கள். இது நான் டெய்லி சொல்கிற விஷயங்களில் இதுவும் ஒன்று. ஸோ அதை ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணுங்கப்பா. ஓகேவா, ட்ராயிங் பண்ணும்பொழுது ஃபஸ்ட் ஆஃப் ஆல் ட்ராயிங் நான் பண்ணுறத அப்சர்வ் பண்ணுங்கள். அதுக்கப்புறமா நீங்கள் வீடியோவை பாஸ் பண்ணிவிட்டு இதே மாதிரி ட்ரை பண்ணுங்கள். நம்ம இன்றைக்கி என்ன ட்ராயிங் வரைய போகிறோம் அப்படின்னா, ஒரு பட்டர்ஃப்ளை வரைய போகிறோம். ப்ளஸ் அதுக்கு பக்கத்தில் ஒரு ஃப்ளவர் இருக்குது. ஓகேவா, அந்த ஃப்ளவரில் வந்து உட்கார்ற மாதிரி. ஓகேவா, அந்த மாதிரி தான் இப்போ நம்ம வந்து ட்ராயிங் வரைய போகிறோம். ஓகே, அது என்ன ட்ராயிங் அப்படின்னு நம்ம பார்ப்போம். ஃபஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு பட்டர்ஃப்ளை ஷேப் கொண்டு வந்துட்ருக்கோம். ஃபினிஷிங் முடித்த பிறகு வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு கவனித்ததை ட்ராயிங் பண்ணுங்கள், நீங்களும் அழகாக ட்ராயிங் பண்ணுவீங்க. ஓகேவா, இப்போ அந்த ஷேப்ஸ்லாம் கொஞ்சம் பொறுமையாக ட்ரா பண்ணுங்கள், நான் உங்களுக்காக கொஞ்சம் ஸ்பீடாக காமிக்கிறேன். ஸோ இதுவே ஸ்பீட் அப்படின்னா நீங்கள் எப்படி ட்ரா பண்ணணும் அப்படின்னு நினச்சிக்கோங்க. ஓகேவா, உங்களுக்கு நான் காமிக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் கொஞ்சம் ஸ்பீடாக காமிக்கிறேன். ஸோ இதெல்லாம் நீங்கள் ரொம்ப பொறுமையாக ட்ரை பண்ணணும் இந்த ஷேப்லாம். திரும்ப சொல்கிறேன், ட்ராயிங் ஷேப்ஸ்லாம் பொறுமையாக ட்ரை பண்ணும், உங்களுக்கு நான் கொஞ்சம் ஸ்பீடாக காமிக்கிறேன். ஸோ பொறுமையாக ட்ரை பண்ணுங்கள், லிசன் பண்ணுறத அப்படியே ட்ராயிங் பண்ணுங்கள், உங்களுக்கு அழகான ட்ராயிங் வந்துடும். ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம என்ன ஷேப் கொண்டு வந்துட்டோம், சொன்ன மாதிரி பட்டர்ஃப்ளை ஷேப் கொண்டு வந்தாச்சு. மோஸ்ட்லி ஒரு கர்வ் ஆஃப் அவுட்லைன்ஸ் வந்து இப்போ நான் கொடுக்கும் பொழுது செகண்ட் அவுட்லைனும் அப்படியே கண்டினியூஸாக கொடுத்துக்கிட்டு இருக்கேன், அதே மாதிரியும் கொடுக்கலாம். மோஸ்ட்லி செகண்ட் அவுட்லைன் வந்து ஒரு டிராயிங் முடித்த பிறகு நான் கொடுங்க அப்படின்னு சொல்லியிருப்பேன், இப்படியும் கொடுக்கலாம் ஒரு சில இடத்துல. ஓகேவா ஸ்டூடெண்ட்ஸ், லிசன் பண்ணுங்கப்பா, அதே மாதிரி டிராயிங் பண்ணுங்கள். ஓகே, ஒரு பட்டர்ஃப்ளை போட்டாச்சு. அடுத்தது நம்ம என்ன சொல்லியிருக்கேன், பக்கத்தில் ஒரு ஃப்ளவர் இருக்கிற மாதிரி ஒரு ட்ராயிங் பண்ண போகிறேன் அப்படின்னு சொன்னேன். வெரி வெரி சிம்பிளான ட்ராயிங் தான், லிசன் பண்ணதை அப்படியே ட்ராயிங் பண்ணுங்கள், இதே மாதிரி நீங்களும் ட்ராயிங் பண்ணுவீங்க. இந்த ஷேப்ஸ்லாம் நான் ரொம்ப பொறுமையாக ட்ரை பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் ரொம்ப பொறுமையாக உட்காந்து ட்ரை பண்ணணும், நான் உங்களுக்காக ஸ்பீடாக காமிக்கிறேன். இதுவே ஸ்பீட் அப்படின்னா ட்ராயிங் வரையும் பொழுது பொறுமையாக வரையணும். அந்த பொறுமை வந்து வரத்துக்கு அமைதியான பிளேஸ் ப்ளஸ் கான்சன்ட்ரேஷன் எல்லாம் இருந்ததுன்னா உங்கள் எஃபோர்ட் வந்து அழகாக இருக்கும்ப்பா. அதுக்காக தான் திரும்ப திரும்ப சொல்கிறேன். ஓகேவா ஸ்டூடெண்ட்ஸ், லிசன் பண்ணுங்கள் ஃபஸ்ட் ஆஃப் ஆல், அது ரொம்ப முக்கியம். ஓகே, ஒரு ஃப்ளவர் ஷேப் கொண்டு வந்தாச்சு, கீழே ரெண்டு லீஃபும் போட்டாச்சு. வெரி வெரி சிம்பிள் ட்ராயிங் தான், ப்ளஸ் இதுக்கு கலரிங்கும் பண்ணுறத இந்த கிளாஸில் நம்ம கற்றுப்போம். ஓகே, நம்ம இப்போ என்ன பண்ணியிருக்கோம், ஒரு
பட்டர்ஃப்ளை ப்ளஸ் ஒரு ஃப்ளவர் வரைஞ்சாச்சு. ஸோ இதுக்கு நம்ம கலரிங் கொடுக்க போகிறோம். ஃப்ளவருக்கு நான் என்ன கலர் கொடுக்குறேன் அப்படின்னா, க்ரையான்ஸ் தான் யூஸ் பண்ணுறேன், பிங்க் கலர் கொடுக்குறேன். ஸோ ஒரு இதழில் நான் வந்து கலர் கொடுக்குறேன் அப்படின்னா, கண்டினியூஸாக அந்த இடத்துல கையை எடுக்காமல் கொடுத்துக்கிட்டு இருக்கேன். பாருங்கள், கையை எடுத்துட்டு எடுத்துட்டு கலர் பண்ணக்கூடாது. இதுவும் நீங்கள் ரொம்ப பொறுமையாக ஷேட் பண்ணணும். உங்களுக்காக நான் கொஞ்சம் ஸ்பீடாக காமிக்கிறேன். ஸோ இதையும் நான் பொறுமையாக தான் ட்ரை பண்ணியிருக்கேன். ஸோ அதே மாதிரி நீங்களும் பொறுமையாக ட்ரை பண்ணணும், கவனமாக ஷேட் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள், அந்த இதழில் நான் வந்து ஷேட் பண்ணுறேன் அப்படின்னா, வெளில ஷேடிங் போகலை பாருங்கள், பிங்க் கலர் நான் வெளில ஷேட் பண்ணுறேன்னா இல்லை இல்லை. ஸோ அந்த இடத்துல மட்டும் ஷேட் பண்ணணும் அப்படின்னா, அந்த இடத்துல மட்டும் கான்சன்ட்ரேஷன் வச்சு அதுக்கு மட்டும் ஷேட் கொடுங்க, கையை எடுக்காமல் கொடுங்க. அதுக்காக தான் இன்றைய கிளாஸ் உங்களுக்கு ஷேடிங், கலர் ஷேடிங்ஸ் வந்து ட்ராயிங்கில் எப்படி பர்ஃபெக்டாக பண்ணுறது அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் கற்றுக்கிறதுக்காக தான் ஷேடிங் கிளாஸும். ஷேடிங்ஸ் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு கிளாஸில் கூட சொல்லியிருப்பேன், ஷேடிங் வந்து எப்படி பர்ஃபெக்டாக பண்ணணும், ப்ராக்டிஸ் இருக்கணும் அப்படின்லாம். ஸோ அந்த வீடியோஸ் பார்க்காதவங்களும் நம்ம சேனலில் வீடியோஸ் இருக்குப்பா, அந்த வீடியோஸும் பாருங்கள் மறக்காமல். ஓகே, ஃப்ளவருக்கு பிங்க் கலர் கொடுத்தாச்சு. அடுத்தது வந்து லீஃப்க்கு நான் ஒரு லைட் கலர், லைட் க்ரீன் கலர் நான் கொடுக்குறேன். உங்களுக்கு டார்க் க்ரீன் கலர் கொடுக்கணும் அப்படின்னாலும் இதே மாதிரி பேட்டர்ன் தான், ஷேடிங் வந்து கையை எடுக்காமல் ஷேட் பண்ணுங்கள். ஓகேவா? எனக்கு லைட் க்ரீன் கலர் பிடிக்கும், அதனால் நான் லைட் க்ரீன் கலர் கொடுக்குறேன். உங்களுக்கு டார்க் க்ரீன் பிடிச்சிருந்தாலும் டார்க் க்ரீன் கொடுக்கலாம். ஓகே, ஷேடிங்ஸ் முடிச்சாச்சா? இதெல்லாம் ஆக்சுவலாக உங்களுக்கு நான் ஸ்பீடாக காமிச்சிருக்கேன். ஸோ இது வந்து சிம்பிள் ட்ராயிங் தான் அப்படிங்கிறதுனால ஸ்பீடாக நீங்கள் ட்ராயிங் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஓகேவா? பொறுமையாக ட்ராயிங் பண்ணுங்கள், ரொம்ப ரொம்ப பொறுமை முக்கியம்டா. ஓகேவா? ரொம்ப பொறுமையாக ட்ராயிங் பண்ணுங்கள். ஓகே, இப்போ நான் பட்டர்ஃப்ளைக்கு பிளாக் கலர் கொடுக்குறேன். அந்த இடத்துல நான் வந்து லைன்ஸ் மேக் பண்ணியிருப்பேன். ஸோ பிளாக் கலர் விட்டு விட்டு போடுறேன் பாருங்கள். ஸோ டுடே கிளாஸில் ப்ளஸ் கலரிங்கும் எப்படி ப்ராப்பராக பண்ணணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் கற்றுக்கணும். அதுக்காக தான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன்ப்பா. ஓகேவா? ஓகே, ஒன்று விட்டு ஒன்று நம்ம போட்டாச்சு பிளாக் கலர். ப்ளஸ் நான் வந்து பட்டர்ஃப்ளைக்கு வயலட் கலர் கொடுக்குறேன். வயலட் கலரில் ரெக்க இருக்கிற மாதிரி நான் கொடுக்குறேன். உங்களுக்கு என்ன கலர் பிடிக்குதோ அந்த கலர் கொடுங்க, ப்ளஸ் அது டார்க் கலராக இருக்கணும். ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள், அந்த இடத்துல நீங்கள் வந்து ப்ரௌன் கொடுக்கலாம், இல்லைன்னா ஸ்கை ப்ளூவே கொடுக்கலாம். அந்த மாதிரி நீங்கள் எந்த இது வேணாலும் கொடுக்கலாம். அதே போல் நீங்கள் டார்க் ப்ளூ கூட கொடுக்கலாம். ஓகேவா ஸ்டூடெண்ட்ஸ்? எனக்கு வயலட் பிடிக்கும், ஸோ நான் வயலட் கொடுக்குறேன். உங்கள் பட்டர்ஃப்ளை உங்களுக்கு பிடிச்ச மாதிரி கலரில் இருக்கணுமா அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கனாலும் அந்த மாதிரியும் நீங்கள் கொடுத்துக்கலாம். ஃபஸ்ட் ஆஃப் ஆல் இது நம்ம ப்ராக்டிஸ் அப்படிங்கிறதுனால சொல்கிறத ப்ராப்பராக பண்ணுங்கடா, அதுக்கப்புறமா உங்களுக்கு பிடிச்சதை இன்னொரு வாட்டி ட்ரை பண்ணுங்கள் செகண்ட் ஸ்டேஜாக. ஆக்சுவலாக ட்ராயிங் பண்ணும்பொழுது ரொம்ப ரொம்ப பொறுமை முக்கியம்ப்பா, இதை நான் அடிக்கடி சொல்லுவேன். ஸோ அது எவ்வளோ பெனிஃபிட் அப்படின்னு லாஸ்ட்டாக நீங்கள் ஃபினிஷிங் முடிக்கும் பொழுது தான் உங்களுக்கு தெரியும். ஸோ லிசன் பண்ணுறத ப்ராப்பராக லிசன் பண்ணுங்கள். ஃபினிஷிங்லாம் முடித்த பிறகு வீடியோவை பாஸ் பண்ணிவிட்டு நீங்களும் பர்ஃபெக்டாக ட்ராயிங் பண்ணி பாருங்கள், உங்களுக்கும் இதே மாதிரி அழகாக ட்ராயிங் வரும். ஓகே, ஃபஸ்ட் ஆஃப் ஆல் வயலட் வந்து நான் கொடுத்து முடித்தாச்சு. அடுத்தது விட்டு போன ஷேட் ஆஃப் அவுட்லைன்ஸ்க்கு நான் வந்து ரெட் கலர் கொடுக்குறேன். ரெட் கலர், ஓகேவா? இப்போ ஒரு இடத்துல நம்ம வந்து க்ரையான்ஸ் வச்சு மேக் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா, அந்த இடத்துல கையை எடுக்காமல் மேக் பண்ணணும். அதையும் பாருங்கள், என்னோட கை எப்படி ஹேண்டில் ஆகுது அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் கற்றுக்கோங்க. ஆக்சுவலாக சைடில் ரெண்டுத்துலேயும் நான் கொஞ்சம் டார்க்காக ப்ரெஷர் கொடுத்து பண்ணியிருக்கேன், ரெண்டு நடுவில் லைட் ப்ரெஷர் தான் கொடுத்துருக்கேன். உங்கள் விருப்பம் தான்ப்பா. ஓகேவா? ஓகே, ஃபேஸுக்கெலாம் நான் வந்து எல்லோ கலர் கொடுக்குறேன். அப்புறம் விட்டு போன ஷேப் ஆஃப் பாடிக்கு அந்த பட்டர்ஃப்ளையில் பிளாக் மட்டும் கொடுத்துருக்கோம் இல்லையா, மற்ற எல்லாத்துக்கும் விட்டு போன இடத்துல எல்லோ கொடுத்துட்டேன். ஓகேவா? ஓகே, ஃப்ளவருக்கு அந்த நடு ஷேப்பில் நான் டார்க் ப்ளூ கொடுக்குறேன்.
அவங்களுக்கு என்ன கலர் பிடிக்குதோ அந்த கலர் கொடுத்துக்கலாம். ஃபஸ்ட் ஆஃப் ஆல் லிசன் பண்ணுறீங்க அப்படிங்கிறதுனால ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் நான் சொல்கிறத செய்யுங்க. செகண்ட் ஸ்டேஜ் உங்களுக்கு என்ன பிடிக்குதோ அதே மாதிரி திருப்பி ட்ராயிங் வரைஞ்சி ட்ரை பண்ணுங்கள். ஓகேவா ஸ்டூடெண்ட்ஸ்? ஓகே, இப்போ நான் வந்து அவுட்லைனுக்கு பென்சில்ஸ் எடுத்திருக்கேன், கலர் பென்சில்ஸ் எடுத்திருக்கேன். நீங்கள் ஸ்கெச்சஸும் யூஸ் பண்ணலாம். ஓகே, கலர் பென்சில் இல்லாதவங்க ஸ்கெச்சஸ் யூஸ் பண்ணுங்கள். இப்போ நான் அவுட்லைன் வந்து பட்டர்ஃப்ளைக்கு பிளாக் கொடுக்குறேன், அந்த பாடி ஆஃப் ஷேப்க்கு மட்டும். ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம ஃபஸ்ட் அவுட்லைன் செகண்ட் அவுட்லைன் ட்ராயிங் போட்டிருந்தோம் இல்லையா, அது மேலே தான் இப்போ நம்ம ஃபினிஷிங் அவுட்லைன் கொடுக்குறோம். அதுக்கு பேர் தான் தேர்டு அவுட்லைன். ஓகேவா ஸ்டூடெண்ட்ஸ்? இது வந்து நீங்கள் ஸ்கெட்சில் கொடுக்கலாம், பென்சிலில் கொடுக்கலாம், இல்லை இப்போ நான் கலர் பென்சிலில் கொடுத்துட்ருக்கேன் அந்த மாதிரியும் கொடுக்கலாம். ஓகேவா? ஓகே, நான் வந்து கலர் பென்சிலில் கொடுக்குறேன். கலர் பென்சில் இல்லாதவங்க நார்மல் பென்சில், நம்ம ட்ராயிங் பண்ணுறதுக்கு பண்ணோம் இல்லையா, அந்த பென்சிலில் யூஸ் பண்ணுங்கள் அவுட்லைன். ஓகே, இப்போ நான் வந்து டார்க் ப்ளூ அவுட்லைனுக்கு நான் எடுத்திருக்கேன். டார்க் ப்ளூ ஆர் வயலட் கலர் எது வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். ஸோ அந்த கலர், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அந்த இடத்துல நான் வந்து வயலட் கொடுத்தேன், அதனால் நான் டார்க் ப்ளூ இல்லைன்னா வயலட் யூஸ் பண்ணுறேன். அதே மாதிரி தான் இப்போ நான் வந்து ரெட்டுக்கு இப்போ நான் அவுட்லைன் கொடுக்கணும் அப்படின்னா நான் என்ன கலர் எடுக்கணும், அடுத்தது ரெட் கலர் பென்சில் எடுப்பேன். அந்த மாதிரி தான் ஃபினிஷிங் அவுட்லைன் பக்காவாக இருக்கணும். ஓகேவா ஸ்டூடெண்ட்ஸ்? கலர் பென்சில் இல்லாதவங்க நார்மல் பென்சிலில் அவுட்லைன் கொடுங்க. ஸ்கெச்சஸும் யூஸ் பண்ணலாம். ஸ்கெச்சஸ் வந்து க்ரையான்ஸில் அதிகமாக படக்கூடாது, க்ரையான்ஸில் படாமல் அவுட்லைன் கொடுங்க, அதுவும் அழகாக இருக்கும். நார்மல் பென்சில் ப்ளஸ் கலர் பென்சில்ஸ்லாம் யூஸ் பண்ணுறதுனால நமக்கு வந்து ப்ராக்டிஸும் மேக் ஆகுது. அதுக்காக தான் இன்னும் ட்ராயிங் வரையணும் அப்படிங்கிற ஒரு ஆசையும் வரும். அதுக்காக தான் ஸ்டூடெண்ட்ஸ், டுடே கிளாஸில் நம்ம என்ன பார்த்துட்ருக்கோம், ஒரு ட்ராயிங், ஒரு சிம்பிள் ட்ராயிங் ப்ளஸ் அதில் கலரிங்லாம் எப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பண்ணுறது அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் நம்ம கற்றுக்கிட்ருக்கோம். ஓகே, இப்போ நான் ரெட் கலருக்கு நான் சொன்னேன் இல்லையா, ஸோ ரெட் கலர் பென்சில் அவுட்லைன்ஸ் தான் நான் கொடுத்துக்கிட்டு இருக்கேன். ரொம்ப லைட்டாக கொடுங்கப்பா, ரொம்ப டார்க்காக கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு அவசியமும் இல்லை. சரி, ஓகே, பட்டர்ஃப்ளைக்கு ஃபினிஷிங்ஸ்லாம் முடித்தாச்சு. அடுத்தது ஃப்ளவருக்கு, ஃப்ளவருக்கு நான் பிங்க் கலர் கொடுத்தேன் இல்லையா, ஸோ பிங்க் கலர் பென்சில் எடுத்திருக்கேன், பிங்க் கலர் அவுட்லைன் கொடுக்குறேன். உங்களுக்கு பென்சில்ஸ் இல்லை அப்படின்னா கலர் ஸ்கெச்சஸ் யூஸ் பண்ணலாம், இல்லைன்னா நார்மல் பென்சில் யூஸ் பண்ணுங்கள். ஓகேவா ஸ்டூடெண்ட்ஸ்? மறுபடியும் இதான் சொல்கிறேன். ஓகே, பிங்க் கலர் அவுட்லைன் கொடுத்தாச்சு. அடுத்தது பூவோட காம்பு என்ன கலரில் இருக்கும், ப்ரௌன் கலரில் இருக்கும். ஸோ அதுக்கு நான் ப்ரௌன் கலர் பென்சில் யூஸ் பண்ணுறேன். ஓகே, அடுத்தது லீஃபுக்கு டார்க் க்ரீன் நான் யூஸ் பண்ணுறேன். லைட் க்ரீன் கூட யூஸ் பண்ணலாம், அவுட்லைன் வந்து அழகாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் டார்க் க்ரீன் யூஸ் பண்ணுறேன். உங்கள் விருப்பம், லைட் க்ரீன் கூட யூஸ் பண்ணலாம். ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நான் சொல்லித்தரேன் அப்படிங்கிறதுனால நான் சொல்கிறத ப்ராப்பராக ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணி பாருங்கடா, அதுக்கப்புறம் உங்களுக்கு பிடிச்சதை ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் கற்றுக்கிட்டதை திருப்பி நீங்கள் அழகாக பண்ணுவீங்க, அதுக்காக தான். ஓகேவா ஸ்டூடெண்ட்ஸ்? டார்க் க்ரீன் கொடுத்தோன்னா அது ரொம்ப அழகாக இருக்கும், அதுக்காக தான். ஓகே, ஓகே, டுடே கிளாஸில் நம்ம என்ன பார்த்தோம், ஒரு ஃப்ளவர் மேலே ஒரு பட்டர்ஃப்ளை வந்து எப்படி அழகாக வந்து உட்காருது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வெரி வெரி சிம்பிள் ட்ராயிங்கில் நம்ம வந்து பார்த்துருக்கோம். ப்ளஸ் கலரிங்கும் பார்த்தோம், கலரிங் பண்ணி முடித்ததும் இப்படி தான் போகும். இதே மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ஓகேவா ஸ்டூடெண்ட்ஸ்? நெக்ஸ்ட் டே கிளாஸில் இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம்லாம் பார்க்கலாம். ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.